ஒரு அப்பா ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வருது. அப்பா என் கூட விளையாடுப்பா, என் கூட விளையாடுப்பா, என் கூட விளையாடுப்பான்னு கேட்குறேன். சே போமா, எனக்கு வேலை நிறையா இருக்கு, நான் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நான் வந்து பேப்பரை பார்த்துட்டுருப்பா, என் கூட விளையாடுப்பா. இல்லை இல்லை, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பாரு அந்த வீடியோ கேம் இருக்கு, அதை பார்த்து விளையாண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு பேப்பரில் ஒரு இன்டர்வியூக்காக போகிறார். அந்த இன்டர்வியூ மார்க் பண்ணிட்டு நேராக போகிறார். அங்கே போனவுடனே இந்த இன்டர்வியூவில் வந்து இவர் செலக்ட் ஆகிறார். ஒரு வாரம் இவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும், எப்படியெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து விற்கணும். அவர் சேர்ந்த கம்பெனியுடைய பேர் பார்த்திங்கன்னா கேம். அந்த கேமுங்கிற கம்பெனியில் அவர் சேர்றார். அந்த கேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய கேம் எல்லாம். அப்போ அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறார். அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்பொழுது அந்த மீட்டிங்கில் இருக்க அந்த நபர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நிறையா பேர் இன்றைக்கி அப்பா அம்மா வந்து தன் குழந்தைகளை கவனிக்கிறது கிடையாது, கவனிக்காத இருந்தது தான் இந்த கேம் அப்படிங்கிற இந்த இது வந்து ரொம்ப பிரபல்யமாயிட்டிருக்கு. அவர் பேசுகிறார், கிரேம் அப்படிங்கிறது பிரபல்யமாயிட்டிருக்கு. இன்னும் இந்த கேமில் வந்து இந்த குழந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக சில விஷயங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கம்பெனியை தவிர வேறு கம்பெனியை உபயோகிக்கக்கூடாது, இதுலேயே அவங்களுடைய எண்ணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி 30 வருஷம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே அந்த மாதிரி இந்த உலகம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஆனால் அதுவும் நம்மளுக்கு சாதகம் தான். ஏன்னா அப்படி ஒரு ஆப்பும் நம்மளும் தயாரிச்சிடலாம்னு சொன்னோடனே எனக்கு பக்குனாச்சு. ஐயோ, என் குழந்தை கேட்டுதே, பா வாப்பா விளையாடலான்னு. நான் அப்போ தான் ஒரு கேமை தூக்கி கையில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆஹா நாளைக்கு இவனும் இதுதானே பயன்படுத்துவா. முதல்ல கான்வர்சேஷன் வேணும், முதல்ல பேசணும், முதல்ல விளையாடணும், முதல்ல அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறார். அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்புறார், நேராக போகிறார். அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஜாப் பார்த்துக்கிறார், அந்த குழந்தை கூட விளையாடுறார், பேசுகிறார். அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். செல்ஃபோனையே பயன்படுத்தலை, டிவியே பார்க்கலை. நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பாட்டேருந்து கற்றுக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் குழந்தைகிட்ட இருந்து இவர் கற்றுக்க முடிஞ்சுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நிறையா பேர்த்தோடைய வாழ்க்கையில் இது யதார்த்தமாக நடக்கிறது. நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதிலிருந்தும் மாறணும். அந்த காலத்தில் அது இல்லையே, முகத்துக்கு முகம் பேசின்னு இருந்தா இல்லையா, ரொம்ப முக்கியம். சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, ரொம்ப அழகான ஸ்டோரி நம்ம பார்த்தோம்.